ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரபிக் ஸ்வீட் உமாலி அப்படிங்கிற ஒரு அரபிக் ஸ்வீட்டை தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து குரோசோனில் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஃபேஸ் 3லேருந்து பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பிஸ்கட் மாதிரியே இருக்கும், இதில் மில்க் ஆட் பண்ணோன்னே இது கொஞ்சம் ஃபஃப் ஆயிரும். ஃபஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு அதை வந்து ஒரு கண்டெய்னரில் அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட உள்ள ஒரு மிக்ஸ் நட்ஸ், அதாவது வால்நட்டு, இது எல்லாமே என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். அதோட சர்லாக்கு, இது வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபி. ஸோ சர்லாக் வந்து பேபி கொடுக்குற அந்த சர்லாக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மில்க் ஆட் பண்ணோன்னா அது ஒரு திக்னஸ் கிடச்சிரும், ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம என்ன கண்டெய்னரில் பண்ணுறோமோ, ஸ்டீலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா செராமிக்காக இருந்தாலும் சரி, இது வந்து ஓவனில் வைக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறேன்னா, இப்போ நான் ஸ்டீலில் அரேஞ்ச் பண்ணி ஓவனில் வைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்டீல் கண்டெய்னரில் அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் நெட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மகிட்ட என்ன நெட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட்டுக்காக தான். ஸோ நெட்ஸ் பவுடர் கொஞ்சம் என்னால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சர்லாக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அடுத்து கோகனட் பவுடர், ஸோ கொஞ்சம் கோகனட் பவுடரும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து மில்க்கை வந்து நல்லா ஹீட் பண்ண வேண்டியதான். அதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லிவிட்டு அந்த கடையிலே விற்கும் ரெயின்போ மில்கில். இது வந்து எப்படின்னா மில்க்கை வந்து கொஞ்சம் டேஸ்டிக்காகவும் கொஞ்சம் லிக்யூடுக்காகவும், இப்போ மில்க் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வந்து ரோஸ் வாட்டர், அதாவது பிரியாணிலாம் ஆட் பண்ணுற அந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ரோஸ் வாட்டர் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸோ மில்க்கு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கோகோனட், கிரேட்டட் கோகோனட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா கோகோனட் பவுடராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ நம்மகிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க அந்த மோர் சைஸ் 3 பிஸ்கட் மேலே வந்து ஆட் பண்ண முடியுமா. இப்போ அந்த ஹாட் மில்க் வந்து அந்த பிஸ்கட் மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கவர்லாம் பண்ண தேவையில்லை, ஓவனில் ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே வச்சுட்டு 180 டிகிரியில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக அந்த மேலே உள்ள கலர் வந்து டார்க் ப்ரௌனில் வந்து கிடச்சிடும். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ரெடி பண்ண உமாலி வந்து ரெடின்னு அர்த்தம். ஸோ ஒன் சில ஓவனில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அது சவுண்ட் ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கலரில் வந்துடும், டார்க் ப்ரௌன் கலரில் மேலே வந்துடும். ஸோ உள்ளெல்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கும். இதுதான் இந்த உமாலி. ஸோ செம்ம டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஒரு அரபி டிஷ்ஷு டெலிகஸான ஒரு ஃபுட்டு. ஸோ நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.